போதை முற்றிய நிலையில் சாலையின் நடுவே புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த முதியவர் செய்த காரியம் வாகன ஓட்டிகளை மட்டுமல்ல சமூக வலைதளங்களில் இருப்பவர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. பக்கத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு வந்த முதியவர் வீடு திரும்புவதற்கு முன்பாக சமூகத்திற்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணியது போல் தெரிகிறது. இதையடுத்து மதுரவாயிலில் இருந்து ஆலப்பாக்கம் மேட்டுக்குப்பம் செல்லும் சாலையின் முக்கிய சந்திப்பில் முகாமிட்டார். தள்ளுவண்டியில் ஐஸ்கிரீம் இருப்பவரை நிறுத்தியவர் ஏதோ அட்வைஸ் செய்ய முயற்சிக்க அதை அவர் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். இருப்பினும் தொடர்ந்து தனது சமூக பணியில் ஈடுபட்டு வந்தார். தன் பேச்சை கேட்காதவர்களை அன்புடன் திட்டும் முதியவரை ஒரு சிலர் அலட்சியமாக பார்த்தபடி நடந்து சென்றனர். அப்போது அந்த வழியே சென்ற கட்சிக்கொடி பொருத்திய கார் முதல் சரக்கு வாகனம் வரை அனைத்து வாகனங்களுக்கும் போக்குவரத்தை சரி செய்த முதியவர் உதவியே கேட்காத பொதுமக்களிடம் வாண்டடாக சென்று சாலையை கடக்க உதவி செய்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் முதியவரின் சமூக சேவையை பொறுத்து கொள்ள முடியாமல் அங்கிருந்தவர்கள் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். முதியவரின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களின் பரவலான நிலையில் குடித்தாலும் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என நினைத்த முதியவரை சிலர் பாராட்டினர். பல்வேறு சமூக தீங்குகளின் வேறாக இருக்கும் மது போதையால் ஏற்படும் விளைவுகளை இத்தகைய சம்பவங்கள் எடுத்துக்காட்டுவதாக பலர் விமர்சித்தனர். பையன் கிராஸ் பண்ணி போயாச்சு.